சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தன் தரப்பு வாதங்களை முன்வைத்து வருகிறது. விவரங்களை நிகராமுடைய சிறப்பு செய்தியாளர் சிஸ்திரா. சிஸ்திரா, விவரம் என்ன? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எழுத்துப்பூர்வ பதில் மனுவை தற்பொழுது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பிறகும் எம்எல்ஏ பொறுப்பில் செந்தில் பாலாஜி இருப்பதன் காரணமாக அவர் ஒரு ஆதிக்கம் செலுத்தும் நபராக இருக்கிறார், இன்ஃபுளுயன்ஷியல் பர்சனாக இருப்பதன் அடிப்படையில் வழக்குகளுடைய சாட்சியங்களை அளிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை தற்போது எழுத்துப்பூர்வமாக அமலாக்கத்துறையானது உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்குகளுடைய விசாரணையின் பொழுது செந்தில் பாலாஜி முழுமையாக ஒத்துழைப்பை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறையானது உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி, அவரது மனைவி மேகலா மற்றும் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் மற்றும் அவருடைய மனைவி நிர்மலா ஆகியோருடைய வங்கிக் கணக்குகள் என்பது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது எனவும், அதன் அடிப்படையில் கடந்த 2013-14 நிதியாண்டு மற்றும் 2021-22 ஆகிய நிதியாண்டுகளில் செந்தில் பாலாஜி சட்டவிரோதமாக 1 கோடி மதிப்பிலான ஒரு தொகையை டெபாசிட் செய்துள்ளார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அமலாக்கத்துறையானது இந்த எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய மனைவி மேகலா மற்றும் அவருடைய சகோதரர் அசோக் ஆகியோருமே வந்து சட்டவிரோத பணத்தை தங்களுடைய வங்கி கணக்குகள் பரிவர்த்தனை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் பல்வேறு விசாரணை, அதாவது சாட்சியங்களுடைய விசாரணையில் மற்றும் வாக்குமூலங்கள் அடிப்படையில் உறுதியாக இந்த சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் விதிகளை மீறியுள்ள என்ற ஒரு கருத்தையும் தற்போது அமலாக்கத்துறையானது இந்த எழுத்துப்பூர்வ பதில் மனுவில் குறிப்பிட்டுள்ளது. எனவே இதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும், அது வழங்கும் பட்சத்தில் வழக்கினுடைய ஒரு ஒரு கோணத்தை திசை திருப்ப வாய்ப்புள்ளதாகவும் தற்போது அமலாக்கத்துறையானது இந்த எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தில் கூறியுள்ளது. இதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, சட்ட விதிகள் அனைத்தையுமே ஒட்டுமொத்தமாக மீறியுள்ளார் என்ற ஒரு கருத்தையும் அமலாக்கத்துறையானது இந்த வழக்கினுடைய வழக்கில் தற்போது தெரிவித்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதி மன்றத்தில் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.